நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் மற்றுமொரு சம்மாந்துறை டிகே நேர்காணலோடு உங்களுடன் இணைந்து கொள்கின்றோம். அந்த வகையில் தற்பொழுது வெளியாகியுள்ள கல்வி பொதுத்தர பத்திர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களோடு இன்று நாங்கள் உங்கள் முன்னிலையில் ஒரு நேர்காணல். அந்த வகையில் சம்மாந்துறை பிரதேசத்திலிருந்து அம்பாறை மாவட்டத்தில் முதலாம் இடத்தையும் இலங்கையில் 60 இடத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மாணவி உங்களோடு இன்று நேர்காணலில் இணைந்து கொள்கிறார். உயிரியல் விஞ்ஞானத்தில் அம்பாறை மாவட்டத்தில் 1 இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவி எம்ஐ மீரா முஹைடீன், சனுபா மீரா முஹைடீன் ஆகியோரின் பிள்ளையான எம்எம் பாத்திமா சியாதா இன்று அம்பாறை மாவட்டத்தில் 1 இடத்தை பெற்று சம்மாந்துறை மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்த்து, அதாவது உயிரியல் துறையில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு நாங்கள் இன்று ஒரு நேர்காணலை மேற்கொள்ளப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த பெறுபொருளின் அடிப்படையில் நீங்கள், அதாவது அம்பாறை மாவட்டத்தில் 1 இடத்தை பெற்றுள்ளீர்கள், இலங்கை முழு நாட்டிலும் 60 இடத்தை பெற்றுள்ளீர்கள். இந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் இதனை எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? இது நிச்சயமாக அர்ப்பணிப்பையும் பெற்ற தியாகத்தையும் அத்தோடு இறைவன் அருளையும் அந்த வகையில் இன்னும் ஒரு வினாவை நாங்கள் வினவ வேண்டும். இவ்வாறு இலங்கை நாட்டில் 60 இடத்தையும் எமது அம்பாறை மாவட்டத்தில் முதலிடத்தையும் பெற்று உங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த சம்மாந்துறை மண்ணிற்கும் பெருமை சேர்த்துள்ளீர்கள். உங்களுடைய கல்வியின் ஆரம்ப கட்டம், உங்களுடைய நடுநிலை கட்டம், தற்பொழுது உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருந்தீர்கள். இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். ஆரம்ப கல்வியையும் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணேன். பிறகு 2008 ஓ லெவல் செக் பண்ணி 9A எடுத்தேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஏலுக்காக வேண்டி கல்முனை மஹமுத் லேடிஸ் காலேஜுக்கு போனேன். அங்கு சென்றதன் பின்னர் உங்களுடைய கல்வி வளர்ச்சி மீண்டும் உயர்ந்துள்ளது. அந்த வகையில் இந்த பாடசாலைகள், அந்த பாடசாலை அனைத்தையும் நாங்கள் பாராட்ட வேண்டியது எமது மண்ணின் கடமையாகும். அதே போன்று நீங்கள் இவ்வாறு சென்றமைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாயிருந்திருக்கும். அது பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? எனது இந்த நிலைக்கு முழு முதற் காரணமும் எனது பெற்றோர்கள், அத்துடன் எனது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள். அத்தோட இன்னைக்கு நர்சரியிலிருந்து ஏ லெவல் வர என்னோட பின் வந்த ஆசிரியர்கள் தான் இந்தந்த நிலைக்கு காரணம் நண்பர்களை சொல்லிக்கொள்ள. நீங்கள் மிகவும் ஒரு சிரமமான பாடம் இந்த உயிரியல் விஞ்ஞானம் என்பது. இந்த பாடத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள். இதனை கற்பதற்கு நீங்கள் ஏதாவது இலகுவான வழிகளை கையாண்டீர்களா? பொதுவாக பாடசாலையிலேயோ அதை டியூஷன்லேயோ அண்ணன்னைக்கு படித்துக்கொண்டு வரது வீட்டில் எப்படியோ வீட்டிக்கொள்ள பார்க்கணும். அதே போல் அந்தந்த செக்ஷன் முடியக்கொள்ள அதுக்குரிய இந்த பாஸ்ட் பேப்பரில் இருந்து இருக்கிற அனைத்து ரிசோர்ஸையும் பயன்படுத்தி அதிலிருந்து ஃபுல் கிளியர் ஆகிட்டு தான் அடுத்த செக்ஷனை தொடர்ந்து போவேன். அடுத்தது வந்து ஒரு செக்ஷன் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி விடாமல் அந்த செக்ஷன் அந்த மீட்டல் வந்தும் தொடர்ந்து இருக்கணும். தினமும் படித்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது இந்த கருத்து. அத்தோடு வந்து பயாலஜியை பொறுத்தவரையில் கட்டாயம் நம்மளுக்கு இன்னொரு ஷார்ட் நோட்ஸ் வேணும், கெமிஸ்ட்ரியும் விளங்கி படிக்கணும், ஃபிசிக்ஸுக்கு பயிற்சி வேணும், இருந்தால் சாதிக்கலாம். நீங்கள் பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னர் உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது? என்னுடைய நிலைப்பாடு அனைத்து மட்டங்களிலிருந்தும் எனக்கு சிறந்த ஊக்குவிப்பு இருந்தது. அதனால் ஒரு நம்பிக்கையோடு தான் நான் பரீட்சையும் இருந்தேன். இவ்வாறான நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இன்று எமது அம்பாறை மாவட்டத்தில் 1 இடத்தை பெற்றுள்ள நீங்கள், உண்மையில் ஒரு விடயம் கூற வேண்டும், ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சி, பிள்ளையினுடைய அபிவிருத்தி ஒரு பெற்றாருக்கு தான் பூரண சந்தோஷத்தை வழங்கக்கூடியது. அந்த வகையில் நாங்கள் உங்களுடைய பெற்றாரையும் இன்று நேர்காணல் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் 1 இடத்தை பெற்ற ஃபாத்திமா சியாதாவின் தகப்பன் எம்ஐ மீரா முஹைடினர்களை நேர்காணல் செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பிள்ளை இன்று இலங்கையை போற்றும் அளவிற்கு ஓர் அம்பாறை மாவட்டத்தில் 1 இடத்தை பெற்றுள்ளது. இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? கற்றலில் ஆர்வம் உள்ள பிள்ளைக்கு வழிகாட்டுவது பெற்றோரின் முக்கியமான கடமை. அந்த வகையில் அவருடைய ஆர்வத்தின் அவருடைய சுய கற்றல் தான் விஞ்ஞானத்துறை கற்க வேண்டும் என்ற அவாவை சிந்திப்பதற்காக தன்னால் முடியுமான சகல அர்ப்பணிப்புகளை கற்றலுக்காக நாங்கள் எங்கள் குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டு கொடுத்தோம்.
அதனால் அதுக்கு உகந்ததாக பாடசாலையும் தெரிவு செய்து அதுக்கு உகந்த ஆசிரியர்களையும் தெரிவு செய்து மேலதிகம் கொடுத்தார்கள். அவர்களுடைய தாயாரிடம் நாங்கள் சில வினாக்களை வினவ வேண்டும். உங்களுடைய நிலை என்ன? இந்த மாணவியின் வளர்ச்சி உங்களுடைய எண்ணத்தில் எவ்வாறு இருக்கின்றது? உள்ளார்ந்த எதிர்பார்ப்பு இவைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். மிகவும் மகிழ்ச்சியான நேரத்தில் நாங்கள் ஒரு நேர்காணலில் உங்களோடு இணைத்திருந்தோம். அந்த வகையில் இந்த மாணவியிடம் மேற்கொண்டு ஏதாவது கூற இருக்கின்றதை என வினவுகின்றோம். உங்களிடம் ஏதாவது மேற்கொண்டு கூற விடயங்களில் உள்ளதா? இறை பிரார்த்தனையோட திட்டமிட்டு படித்தா எல்லாருமே வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடுத்தது படிக்கிற காலத்துல இசைகளிலிருந்தும் விண்கோரிக்கைகளிலிருந்தும் கலந்திருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. இரவையில முடிச்சிருந்து படிக்கணும் என்ற அவசியம் வந்து அந்தந்த நேரம் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. இந்த என்னை பொறுத்தளவில் நான் இந்த அனுபவத்தில் கண்டது அதுதான். நான் வந்து இந்த நேரம் 10:30 தாண்டி இரவையில் நான் முடித்திருந்ததே இல்லை உண்மையிலே. ஆகவே அன்றாட வேலையை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ எப்படி மற்ற வேலையை செய்கிறோமோ அதே போல கற்றலையும் கடமையாக நேசித்து செஞ்ச வேண்டாம். நிச்சயமாக அதில் நம்மளுக்கு இவ்வாறான ஒரு வெற்றி கிடைக்கும்ங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. சிறந்த தகவல்களோடு உங்களுடன் நாங்கள் இன்று இணைந்திருந்தோம். அந்த வகையில் இன்னும் பல நேர்காணல்களோடு உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. வசலாம்.